ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்ட் 6 வீடியோஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் பார்ட் 7 பார்ட் 8 இருக்குது. இப்போ பார்ட் 7 நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கைகர் மல்லர் கவுண்டர், ஓகேவா? கைகர் மல்லர் கவுண்டரோட வேக்யூம் டியூப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, கைகர் முல்லர் கவுண்டரில் வேக்யூம் டியூப் வந்து பார்த்திங்கன்னா 100 மைக்ரோ ஓம், ஆம்ப்ளிஃபையர் வந்து 10,000 to 300 volts, 10,000 to 3,000 volts. இதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 10 cm ஆஃப் ஹெஜ்ஜி. ஹெஜ்ஜினா என்னது? மெர்க்குரி. இட் இஸ் அ ப்ரொபோஷனல் கவுண்டர். இது வந்து 10^6 to 10^7 மீட்டர் பர் செகண்ட். இப்படி கூட கேட்கலாம். அந்த ப்ரெஷர் ப்ரொபோஷனல் கவுண்டரோட ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும் டேஷ் அப்படின்னு கேட்டால் என்ன சொன்னோம்? 10^6 to 10^7 மீட்டர் பர் செகண்ட்ஸ். வேக்யூம் டியூப் டேஷ் அப்படின்னு கேட்டால் வேக்யூம் டியூப்ல எவ்வளோ மைக்ரோ ஓம் இருக்கும்னு கேட்டால் என்ன சொல்லணும்? 100 அப்படின்னு சொல்லணும். ஐசோனேஷன் பொட்டன்ஷியல் ஏஆர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் 15.7 எலக்ட்ரான் வோல்ட். ஃபார் ஓஹெச் இஸ் ஈக்குவல் டு டேஷ் 13.38 எலக்ட்ரான் வோல்ட். அப்ளைட் வோல்டேஜ் இஸ் லெஸ் தேன் டேஷ் 1000 volt. பிளாட்டின் ரீஜியன் வந்து டேஷ் 1000 volt to 12,000 volt. கைகர் முல்லர் கவுண்டர் மூலம் அதோட அப்பாரேட்டஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே அப்படியே ஞாபகம் வைக்கணும். அபோவ் 1200 த ஸ்பார்க் ரீஜன் டேஷ் கண்டினியூஸஸ். அந்த ரீஜன் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? டேஷ் ஸ்பார்க் ரீஜன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 600 volt கேன் நாட் ஹாவ் அ பல்ஸ் கவுண்டிங்க. எந்த வோல்ட்டுக்கு வந்து பவுல்ஸ் கவுண்டிங் கிடையாது. 600 volt பவுல்ஸ் கவுண்டிங் கிடையாது. அப்புறம் இந்த பல்சஸ் ஆர் ரெக்கார்டட் இன் டைம்ஸ் இஸ் கால்ட் அஸ் டேஷ் டைம் தான். இந்த பல்ஸ் வந்து ரெக்கார்டட் டைம் என்ன டைம்னு சொல்லுவாங்க? ரெக்கவரி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கவரி டு த தஷ் கோல்ட் இஸ் டேஷ். டெட் டைம் 500 seconds, மியூ செகண்ட்ஸ். கவுண்டிங் எஃபிஷியன்சி இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ஆஸ் ஈக்குவல் டு 1 - e^SP. அது கேட்பாங்க, சரியா? இப்போ ஹீட் ஆஃப் ஏர் வில் பி கிரேட்டர் தன் என் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஹெட்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, லோ இன்சென்ட்ரிக் எஃபிஷியன்சினா என்ன, எப்படி இருக்கும்னா, டிடெக்ஷன் ஆஃப் காமா ரே ரேடியேஷன் டு த நியூக்ளியர் பார்ட்டிகல். அவங்க எப்படி கேட்கலாம்னா, என்ன ரே வந்து ரேடியேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காமா ரே. அண்ட் காஸ்மிக் ரே வந்து காஸ்மிக் ரே இன்டென்சிட்டி பல்சஸ் டேஷ் 0.25 எலக்ட்ரான் வோல்ட், 0.25 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கா. அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து என்னென்னா, லோ இன்டென்சிட்டி எஃபிஷியன்சி காமா ரேடியேஷன் அண்ட் காஸ்மிக் ரே இன்டென்சிட்டி. பல்ஸ் ஹைட் வந்து 2.05 நியூக்ளியர் பார்ட்டிகல். டிஸ்அட்வான்டேஜும் அதே தான். இந்த நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ்லாம் பல்ஸ் ஹைட் வந்து 0.25 இருக்கிறது தான். இது ரெண்டுக்குமே நான் காமனாக 1 words மாதிரி எழுதியிருக்கேன். அதாவது காஸ்மிக் இன்டென்சிட்டி வந்து இவ்வளோ இருக்கும். அதே மாதிரி நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸில் வந்து இவ்வளோ பல்ஸ் ரேட் இருக்கிறது தான் வந்து என்னது, இந்த இதுக்கு டிஸ்அட்வான்டேஜோ. அப்புறம் இன்சென்சிட்டிவ், இது வந்து எப்படி இருக்கும், சென்சிட்டிவாக இன்சென்சிட்டிவாக கேட்பாங்க. இன்சென்சிட்டிவ் இது வந்து ஒரு பல்ஸ்க்கு எவ்வளோ வரும், 200 to 400 µS. Cannot provide the information or photon causing of pulse. Cannot using of very high counter scales. ஓகேவா? அடுத்து சிமுலேஷன் கவுண்டர். இந்த கவுண்டர் பற்றி பார்ப்போம். இந்த கவுண்டர் பார்ட்டிக்கு இது என்ன பிரின்சிபல் கீழே வந்தால், எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் கனெக்டட் டு த லைட். ஓகே, எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து கனெக்டட் டு த டேஷ் இஸ் கனெக்டட் டு த லைட் அப்படின்னு கேட்பாங்க. எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஓகேவா? இயர்லேஸ் மெத்தட் என்ற ஸ்பென் டெலஸ்கோப் ஆர்ஐஎஸ்ஓஆர்ஐ இது வந்து ஆறுங்க ஆர்ஐஎஸ்ஓ ஸ்கோப்பா. ஓகே, கவுண்டிங் இஸ் அப்சர்வ்ட் பை லோ பவர் டேஷ் பர் மினிட் 100 per minute. அப்புறம் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஃபஸ்ட் ரேடியேஷன் அது எதை கொடுக்குங்க, பாஸ்பரர் ஆஃப் லைட் பல்ஸை கொடுக்குற. பாஸ்பரர் வந்து ஃபோட்டோ மல்டிப்ளேயர் போடுது. எப்படி, எதன் மூலமாக போகுது டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், லைட் பல்ஸ் மூலமாக போகுது. அந்த பல்ஸ் வந்து ஆம்ப்ளிஃபயர் ஸ்கேல் ரேடியேஷனுக்கு என்ன பல்ஸ் மாதிரி போகுது அப்படின்னா எலக்ட்ரிக் பல்ஸ். என்ன பல்ஸ்? எலக்ட்ரிக் பல்ஸ். பல்ஸ் ஆர் யூவி ரேடியேஷன் டேஷ் அப்படின்னா என்ன ஸ்பெக்ட்ரம்னு கேட்டால் சொல்லணும், ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரம். அப்புறம் ஃபோட்டோ மல்டிப்ளேயர் எலக்ட்ரோலைட் வந்து என்னது, டைனோடுன்னு சொல்கிறாங்க. டேஷ் மல்டிப்ளேயர் இன் திஸ் ஸ்டேஜ் அப்படின்னா 10 to 14 மல்டிப்ளேயர் இன் திஸ் ஸ்டேஜ். டேஷ் இஸ் எலக்ட்ரான் பர்ஸ்ட் இன் டு டேஷ். அதாவது ஒரு சிங்கிள் எலக்ட்ரானுக்கு 1 million எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் வந்து பர்ஸ்ட் ஆனால் எவ்வளோ கிடைக்கும், 1 million எலக்ட்ரான்ஸ். ஓகே, டெத் டைம் எக்ஸிக்வல் டு டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10^-9 seconds. ரெக்கார்ட் டைம்னா 10^-5 seconds. அப்புறம் ஸ்கின்லேஷன் இன்டென்சிட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு I0e^-k/T. சிமுலேஷன்ஸ் கவுண்டரோட யூசஸ் என்ன, இது ஹெவி பார்ட்டிகல் இருப்பானோ, நியூட்ரான் இருக்கும், சிமுலேஷன் காமா இருக்கும், சிங்கிள் கிறிஸ்டல் ஆஃப் NaI இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து இதில் வந்து டயலெக்ட்ரிக், இது என்ன மீடியத்தில் இதாகும், டயலெக்ட்ரிக் மீடியாவில் யூஸ் ஆகும்.
அடுத்து பபுள் சேம்பர் பற்றி பார்க்குறோம். இந்த பபுள் சேம்பரில் வந்து பபுள் சேம்பர் வந்து டிடெக்டட் பை கல்சர் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. ஃபார் த டிடெக்ஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், டிடெக்ஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், யூசஸ் ஆஃப் டேஷ் ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் சூப்பர் ஹீட்டர் லிக்விட் ஆஃப் N2. வேப்பர் பபிள்ஸ் ஆர் க்ரோன் இன் டு டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 110 to 100 μs, டேஷ்னா 10 to 100 μs அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோனா 27 K, காஸ்மிக் ரேஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது. அதேமாதிரி கேமரா வியூவும் வியூ வந்து ஸ்டெத்தோஸ்கோப் மூலமாக நமக்கு அது கேட்டுகிட்டே இருப்போம். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்பியர் ஆகுது. அப்புறம் கர்வேச்சர் ஆஃப் லென்த் வந்து அந்த ட்ராக் பண்ணுவோம். இது எல்லாமே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியாங்க, மொமெண்டம் அண்ட் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபவுண்டு. எவ்ரி ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், எல்லாமே ஹை எனர்ஜி பார்ட்டிகல் இருக்கும், எல்லாமே வெரி ஹை சென்சிட்டிவாக இருக்கும், ஆனால் லோ நாய்ஸ் பவரில் தான் இருக்கும். இதுதான் இது வரைக்கும் உள்ளது. இது வரைக்கும் நம்ம 7 வீடியோ பார்க்கலாம். அடுத்த 8th வீடியோ பார்க்கலாம். 8th வீடியோ கொஞ்சம் பெருசு. ஃபஸ்ட்டு 8 முடிஞ்சால் ஃபுல்லாக போடுவேன், இல்லைன்னா நம்ம 8 and 9 பார்க்கலாம். தேங்க்யூ.